இறைவன் வந்து நம்மளை பார்த்தா கூட எடுக்க மாட்டான்னு சொல்றீங்களே, அதாவது நம்ம இறைவனுக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியும் அவனுக்கு? நீ நான் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, இறைவன் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இறைவனும் அபிலாசம் இல்லாத உனக்கும் இறைவனுக்கும் தொடர்பே கிடையாது சாமி. உனக்கும் உலகத்துக்கும் வீட்டுக்கும் தான் தொடர்பு, கடவுளுக்கும் இங்க மனுஷனுக்கும் தொடர்பே கிடையாது. கடவுளுக்கு மனுஷங்கிற தொடர்பு வச்சுங்கிற மனுஷனுக்கு இங்க வேலை கிடையாது. கடவுள் தொடர்பு உள்ள மனுஷங்க மனுஷன் மத்தியில மனுஷன் இங்க வேலை கிடையாது அவனுக்கு. கடவுள் தொடர்பு இருக்கிற மனுஷனுக்கு இந்த உலகத்துல இந்த மக்கள் கூட வேலை கிடையாது. அவங்க மூலியமா தானே இந்த உலகமே நடக்குது. நல்லோர் பொருட்டு உயிமா உலகம் சொல்றாங்க. நல்லோர் பொருட்டு நல்லோர் தானே, கடவுள் இல்லையே. நல்லவனா இருந்தீங்கன்னா இப்ப சொன்ன நாலு பேருக்கு சோறு போட்டாங்க, நல்லவங்க சோறு போட்டாங்க, கெட்டவன் அதை வாங்கி சாப்பிட்டான். கெட்டவன் பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கிறான், பத்து பைசா கூட ஈய மாட்டான் யாருக்கும், அவன் கெட்டவன். நல்லவன் பத்து பேருக்கு தர்மம் மாட்டான். அதனால நல்லவரால இந்த உலகம் நடக்குதுறான். ஏழையா இருக்கிறவங்க வந்து அவங்க முன் ஜென்மத்துடைய பாவத்துனால அந்த அவன் முன் ஜென்ம பாவமா இருக்கட்டும், இந்த ஜென்ம பாவமா இருக்கணும். கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துட்டு போயினாக்கணும். அவன் ஏழையா பணக்காரனா போன ஜென்மமா இந்த ஜென்மம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கணும், கொடுக்கணும் மனசு இல்லையா பாயிட்டில் போட்டுன்னு வீட்டு போயிடணும். சரிங்க, கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் ஐயா கடவுள் பொதுவானவர் தான், ஆனால் மனுஷன் போனால் தானே பொதுவானவர். மனுஷனுக்கு கடவுளே தெரியாத தடுமா இருக்கிறான். அப்போ பொதுவானவர் எங்க உறவானவர் எங்க? கடவுள் பொதுவானவர் தான். இப்போ சூரியன் வருது, இது யாருக்காவது சொந்தமா? யாரையாவது ஏழை பாழை பார்க்குதா? யாரையாவது பணக்காரங்க வசதி பட்சம் வசதி இல்லாதவன் நினைக்குதா? எதையுமே பார்க்கறதில்லை, பொதுவானது. சந்திரன் வருது, ஒரு ஆளுக்கு குளிரும் ஒரு ஆளுக்கும் வெந்து போதா? பொதுவானது. வெள்ளி வருது, பொதுவானது. இந்த மண் இருக்குது பூமி பொதுவானது. ஆனால் மனுஷன் பொதுவானவனா? ஏ ஊர்ல புழா அப்படின்றிய, அப்புறம் நீ எங்கே பொதுவானவனா இருக்கிற? இது எல்லாம் பொதுவானவன், இறைவனும் பொதுவானவன் தான். ஆனால் நீ பொதுவானவனா இல்லையே. ஆனால் மற்றதை மட்டும் யோசிக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லையே. என்ன பயன் அதனால? வேற்றுமையிலே தான் உலகம் வாழ்ந்துட்டே இருக்குது. வேற்றுமை உலகம் வாழ்த்தோம். நீ வேற்றுமை இல்லாத வாழ கத்துக்க, உலகம் வேற்றுமை இல்லாத வாழுதுன்னு நினைப்பு வரும். நீ வேற்றுமையோடு இருந்தீங்கன்னா உலகம் வேற்றுமையா இருக்குதுன்னு நினைப்பு வரும். உலகத்துல எல்லாமே மாறிட்டே இருக்கும்போதோ அப்படியே நில ஸ்திரத்தன்மையோட யாராவது இருக்க முடியுங்களா? ஏன் உலகம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. உலகம் பொருளாதார நம்ம தான், நீ தான் உலகம், நீ தான் மாறி இருக்கிற. மண்ணு மாறிச்சா, சந்திரன் மாறிச்சா, சூரியன் மாறிச்சா, வெள்ளி மாறிச்சா, ஆகாயம் மாறிச்சா, எதுவுமே இயற்கை மாறல. மனிதன் தான் மாறினா, மனிதன் தான் உலகம், மனிதன் தான் வாழ்க்கை, மனிதன் தான் செயல், மனிதன் தான் சாவு. நம்ம போற பாதை வந்து பொது வாழ்வில் ஈடுபடும் போதோ சுவாசத்தினால அவங்க என்ன நமக்கு மாறி சன்ன பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மாநிலங்கள் எத்தனை கோடின்னு சொல்லி அது ஒரு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நம்மளால் முடியலையே. இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டே போயிட்டே வாழ வேண்டியதுங்களா? அவை சொல்லுது, இந்த உடம்பு எதுக்காக தான் இந்த அமைஞ்ச அமைப்பு வந்ததுன்னு சொன்னால் தர்மம் பண்ணுறதுக்காக வந்ததுறான். பிறருக்கு உபகாரமாக இருக்கிறது தான் இந்த மனித பிரிவு கிடைச்சி. ஆனால் இவன் எங்கே பண்ணுறான்? நாலு பேர்கிட்ட இருந்து புடுங்குறான். அப்போ ஆசைன்னு ஒன்று மாட்டிக்கிறோம், அந்த ஆசைங்கிறது. அப்போ ஆசை இருக்கும்போது நமக்கு எதுக்கு வீணு பிரச்சனை? ஆசையில் வாழ்ந்துட்டு போ, சாக வேண்டியதுதான். இல்லை எல்லா செயலுக்கும் ஆசை தானே தோணும். அதுதான் ஆசை, எல்லா செயலுக்கும் ஆசை தான். கடவுள் மேலே ஆசை வச்சுக்க, வீட்டு மேலே ஏன் ஆசை வச்சுக்கணும்? எல்லாத்தையும் ஆசை தான். ஆசையை கடவுள் மேலே மாற்ற, அதை மாற்ற முடியலையே. வீட்டு மேலே தானே ஆசை வச்சுக்கணும், சொத்து மேலே தானே ஆசை வச்சுக்கணும், பிள்ளைங்க மேலே தானே ஆசை வச்சுக்கணும். இந்த ஆசையை கடவுள் மேலே மாற்ற, நான் சுகமாக இருப்பிய மாற்ற முடியலையே. இந்த ஆசை உலகத்து மேலே தானே வைக்கிற. பழப்பணமான அருவத்துக்கிட்ட போக முடியல, உருவத்துக்கிட்ட தான் போயிட்டே இருக்கு சுற்றி சுற்றி. ஐயா அருவன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, வாயில் பேசுகிற விஷயம் இல்லை, எல்லாம் கற்பனையில் தெரியலாம். ஒன்றா நிஜத்தில் போக முடியாது. அதனால் உருவத்தாண்டியாவது உண்மையிலே இருங்கோ. உருவத்தாண்ட போய் போலி வேஷம் போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன்.
அருவத்தை விட்டுடு, அருவத்தை கிட்டெல்லாம் சராசரி மனுஷனால் போக முடியாது. ஆனால் உருவத்தாண்ட போனாலும் உண்மைக்கு வழிபடுங்க. அங்கே போய் போலி வேஷம் போட்டு பகுட்டு வேலை காட்டாதீங்க. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு இது வந்து உபதேசம், இது வந்து இந்த அர்ஜுன மனைவிக்கு சொல்லும் போது அபிமன்யு காது கேட்டார்னு சொன்னீங்க. அது கருக்குள்ள இருக்கும் போது அதுக்கு ஜாதகமே வராது. கருள்லேருந்து வெளியே வந்தவன் தான் அந்த ஜாதகமே வரும். நான் வளர்ச்சி இருக்குது இல்லை, ஜாதகம் போன்ற பிறகு தான் வரும். வளரும் போதே அது எல்லாம் சாப்பிடுது. குழந்தை பிறந்ததுன்னா காட்டு பீன்னுவாங்க தெரியுமா, பூச்சின்னு வருந்தமா, எப்படி வந்தது அது? அம்மா சாப்பிட்டது குழந்தைக்கு போச்சு, அம்மா நினச்சது குழந்தைக்கு போச்சு, நினச்சது அப்பா சொன்னது குழந்தைக்கு போச்சு, பிறந்த உடனே அந்த உடம்புலேருந்து வந்துடுச்சு. அது பிறந்த பிறகு தான் அது எல்லாமே அதுக்கு எல்லாம் வரும், எல்லாம் வரும். முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் எல்லாமே உண்மையாக அவங்க சத்தியத்தை சொன்னாங்க. நம்ம தான் அதில் வாழ கிட்டவே போகிறது இல்லையா, நம்ம போலி அசத்தியத்தில் வாழ்க்கையை நடத்துகிறோம். எதையெல்லாம் நம்பக்கூடாதோ அதையெல்லாம் நம்புகிறோம், எதையெல்லாம் தொடக்கூடாதோ அதையெல்லாம் போய் தொடுறோம், எது மேலெல்லாம் ஆசைப்படக்கூடாதோ அது மேலாம் ஆசைப்படுறோம். சினிமாவில் நடிக்கிறேன்னு ஒருத்த வந்தேன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னேங்க, நான் சொன்னேன் ஏன்டா உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்தியாடான்னு. ஏன்னா ஒரு கதாநாயகனாவோ ஒரு நடிகனாவோ வரணுன்னா நமக்கு ஒரு ஓரளவுக்காவது மூஞ்சி கொஞ்சம் கலையாக இருக்கணும். அவன் போயிட்டான். போன வாரம் ஒரு நான் போன வாரத்தில் வந்து கேட்டாண்ட நின்று அழுவுறான். என்னடா அப்படின்னா நான் எனக்கு தெரியல அவன்தான்ட்டு. என்னடா சாப்பாடு வேணும் சாமி, பசி எடுக்குதுன்றான். அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு ஏன் இந்த மாதிரின்னா பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கின்னு போயிட்டா. ஆனால் நீ எதுலையாவது நடிச்சிட்டு போ, நான் சினிமாவில் நடி, நாடகத்தில் நடி, தெருக்கூத்தில் நடி, உனக்குன்னு ஒரு தொழிலை தேடு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு, இதை சைடில் தேடு. இப்போ நாகேஷ் இருந்தார், தேங்காய் சீனிவாசன் தான் மாதிரி, திடீர் கண்ணையா இருந்தாங்க, இவங்களாம் ஐசிஎஃப்ல இருந்தாங்க, வேலை செய்துக்கினே சினிமாவுக்கு போனாங்க. ஆனால் நான் சினிமாவில் தான் நடிப்பேன், நீ நான் எம்ஜிஆர் மாதிரி கதாநாயகனா, நீ உமூஞ்ச கண்ணாடியில் பார்த்தா குரங்கு மாதிரி ஆகுது. இன்றைக்கி சினிமாவில் நடிக்கனா நீ பணம் எடுத்துன்னு போனோம், அது மாதிரி நிலையில் இருக்குது. பாவம் வந்த உட்காந்து நான் அழுவுறான். அதெல்லாம் திட்டினேன் நான், ஏன்டா அன்றைக்கே 4 வருஷத்துக்கு முன்னே சொன்னேன், ஏதாவது ஒரு தொழிலை தேடிக்கோ, மீதி சினிமா ப்ரோக்ராம் பாரு. நீ சினிமாவில் தான் நான் கதாநாயகனை நடிப்பேன், சினிமாவில் தான் நடிப்பேன் நீனா, இன்றைக்கி பார்த்து என் நிலைமை என்னாச்சு? பொண்டாட்டி எத்தனை நாள் கடை வாங்கி போடுவா? 1 நாள், 2 நாள், 1 வாரம், 1 மாதம். நீ எங்கேயுமே போ, சினிமா சினிமான்னு சுற்றின்னு வந்தீங்கன்னா அவள் கடங்க கொடுத்துவன், சும்மா இருப்பானா? அவளை சும்மா விடுவானா? அப்போ என்ன வீட்டில் சண்டை வரும், அவன் உன்னை விட்டுட்டு போயிருந்தா இருப்பா. பா ஓன்னு அழுகுறான் அவன், வர மனசு கஷ்டமாகி போச்சு. இது காரணம் என்னன்னா வகுத்துக்குன்னு வாழறது இல்லை. ஒரே முட்டாசனா பெரியால மாறிடணும்ட்டு, இதனால வர விபரீதங்கள் ஒரு படி சோத்துக்குள்ள வழி இல்லாத போது. நீ எந்த தொழிலாசை திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, உழைச்சி எந்த தொழில 10 ரூபாய் சம்பாதி, ஒரு டீ கல்ல கிளாஸ் கழுவு, தப்பு கிடையாது. அந்த உழைப்புல சாப்பிட்ற சந்தோஷங்கிறத அது பெரிய ஆனந்தமான சந்தோஷம். அதை மாதிரி கற்றுக்கணும். அதை விட்டு போட்டு கண்ணா முன்னான்னு வாழ்ந்து போட்டு பின்னாடி வருத்தப்பட்டில் ஒரு பயணம் கிடையாது. நான் டெய்லர் வேலை செய்திருந்தேன், நல்ல வருமானம், அப்போல்லாம் கடை கிடையாது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. சரியான வேலை, அதுவும் மற்ற டெய்லர் மாதிரி இந்த துக்குடா டெய்லர் கிடையாது. நான் எனக்கு பேண்ட்டு தான் தைக்க தெரியும், எனக்கு ஜாக்கெட் தான் தைக்க தெரியும், நான் கோட்டு வரைக்கும் தைச்சுவேன் நான். ஆனால் அப்படியாப்பட்டவங்க கூட யோசித்தேன், 4 இவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம கையில் 10 ரூபாய் கூட வச்சில்ல, நாளைக்கு நம்ம திடீர்னு என்ன வச்சுனா பொண்டாட்டி புள்ளுக்கு நடுரோட்டில் நின்றுடுமே, ஒரு ரயில்வே வேலை போகணும். கேரேஜில் போனேன் வேலை செய்தேன், அங்கே அப்பாயின்மெண்ட்லேருந்து கடைசி வரைக்காக தான், இது சரிப்படாதுன்ட்டு ஐசிஎஃப்புக்கு போனேன். இந்த 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி 30,000 ரூபாய் பென்ஷன் வருது. உழைப்பு முக்கியம். இன்றைய வரைக்கும் 5 வயசு ஊட்ட ஊட்ட நான் வெளியே வந்தேன், இன்றைக்கி 75 வயசு வரைக்கும் என்னுடைய உழைப்பில் சாப்பிட்ற ஒரு புள்ள தெய்வலையோ பொண்டாட்டி தெய்வலையோ மாமியார் வீட்டு தெய்வலையோ வாழலை. நான் வாழ்க்கை சுயமாக வாழ கற்றுக்கணும், அதுதான் மனசு சந்தோஷத்தை கொடுக்கும்.
இன்றைக்கே இந்த நிமிஷமே எனக்கு உயிர் பண்ணோட சந்தோஷமாக சாப்பேன், பரவாயில்ல நான் யாருடைய தயவுலே வாழ, என் உழைப்பில் நான் வாழ்ந்து சாகிறேன்னு. வாழ்க்கை அப்படி இருக்கணும். அவங்கவுங்க இந்த சுயநலமாக இருந்து அவங்களுக்கு தற்காத்துக்கு மட்டுமே சுயநலம் பொது நல்லா. நீ வாழறதுக்கு சுயநலம், நீ சாப்பிட்டீங்கன்னா தான் உனக்கு, நான் சாப்பிட்டா எனக்கு, நான் சாப்பிட்டா உனக்கு வருமா? எல்லாமே உலகமே சுயநலம், கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிக்கிறேன் நான். அதனால் இங்கே யாரும் பொதுநலவாதிலாம் கிடையாது, எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேரும் சுயநலம்தான், கடவுளும் ஒரு சுயநலம்தான். கடவுளை நம்மளை படைக்கலாம், நமக்கு என்னத்துக்கு இந்த பம்பு? அப்போ அவன் படித்தான் அவனை பற்றி பேசணும்னு, நம்ம படித்தோம் நம்ம துன்பத்தில் போயிடணும்ன்ட்டு, இப்படி எல்லாம் சுயநலத்தில் தான் வாழ்ந்தோம். இங்கே யாரும் பொதுநல சுயநலத்தில் பொதுநலத்தை செய்யணும், ஆனால் பொதுநலத்தில் சுயநலத்தை பயன்படுத்திக்கூடாது, இதுதான் தப்பு. உலகமே பெண்கள் வசம், அதாவது பெண் தன்மை மாதிரி சொல்கிறாங்க. பெண்கள் வசம்லாம் உலகமே இல்லை, ஆண்கள் பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துங்கிறான். ஆம் இவன் அதனால் எல்லா பெண்களும் அப்படி கேட்டாது, கணவன் பேச்ச தட்டாத பெண்கள்லாம்ங்கிறான், கணவனை கட்ட தடிக்கிற பெண்களும் இருக்கிறான் குடும்பத்தில். அதே நேரத்தில் பெண்களை நிம்மதி இல்லாத ஆக்கிற ஆண்களும் இருக்கிறான். அதனால் பெண்கள் எல்லாம் அவங்க அராஜகம் பண்ணுறாங்க, அவங்க அந்தம் பண்ணுறாங்க. ஆம்பளெல்லாம் புத்தம் புனிதவானெல்லாம் சொல்லாத, ரெண்டு பேர்லையும் கெட்டவங்க நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் கையில் நம்ம கொடுத்தாதான் வரும். பெண்கள்னு ஒரு உருவம் இல்லைன்னு சொன்னால் உலகம்னு ஒரு உருவம் கிடையாது. சக்தியின் தன்மை பெண்கள் மட்டும்தானா இல்லை பொதுவானது எல்லாமே? சக்திங்கிறது பெண்கள் மட்டுமா பொதுவானது எல்லாமே? சக்தின்னா என்ன அர்த்தம்? பலம்னு அர்த்தம். இப்போ நீ ஒரு குடும்பம் வச்சுக்கிற ஒரு பேச்சுலராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணு சேர்ந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பலம். அதே நேரத்தில் உன் உடலில் நீ சாப்பிட்டு பலமாக இருந்தீங்கன்னா தான் நடமாட்டம். சக்தின்றது பலம், பலம் மட்டும்தான், பெண் தன்மை கிடையாது. பெண் தன்மை கிடையாது. ஆனால் அது ஓட சேரும்போது அது உன் குடும்பத்துக்கு ஒரு பலம் கிடைக்குது. அதனால் சக்தி இல்லாத சிவம் இல்லை, சிவம் இல்லாத சக்தி இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? சக்தினா உடல், சிவம்னா உயிர், இவ்வளோ தான் வித்தியாசம். ஆன்மாவும் உயிரும் ஒன்றாங்கய்யா? ஆன்மா வேறு, உயிர் வேறு, ஜீவன் வேறு. உயிர்ன்றது மூச்சு காற்று, ஆன்மான் ஜீவன்ன்றது விந்து, ஆன்மான்றது ஓசை. இது முப்பொருளாக இருந்து தான் உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது. ஓசைங்கிறது சிவத்தன்மை அப்படின்னு அருவங்கிறது இல்லை. அப்போ அந்த சிவங்கிறது வந்து கடைசியில் தான் எல்லார் மனசுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவத்தன்மைங்கிறது உணர்றதுக்கு வாய்ப்பே வந்து வாய்ப்பே கிடையாது. உன் உயிரை உணர்றியா பாரு முதல்ல, சிவத்தை அப்புறம் உணரலாம். ஒன்றாம் கிளாஸ் படி முதல்ல, அதையே படிக்காது ஸ்கூல்லேயே சேராத நான் எம்ஏ படிக்க போகிறேன்னா உணரலான்னா எப்படி முடியுமா? அதனால் ஒன்றாம் கிளாஸ் முழுசாக முடிச்சு பாஸ் ஆகும், அப்புறமா எம்ஏ பற்றி பேசிடலாம். மக்கள் எல்லாம் ஒரு தைரியத்தோடு வாழறதுக்கான வழி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ சொன்னீன்னா தைரியத்தோடு வாழ்ந்துருவானா? இல்லை எல்லோரும் அழிஞ்சு போனா அழிஞ்சிடுவானா? அவன் வாழ்க்கை அவன் கையில், அவன் உயிர் கடவுள் கையில். அதனால நீ தைரியமா இரு, நீ பயந்துக்கின்னு இருன்னு நீ நான் சொல்லி நடக்க போற காரியங்கிட்ட அந்த மந்திரமா இது விட்டலாச்சேற்பாடுமா இது? அதனால அவன் வாழறதை பொறுத்த தைரியமா வாழறதும் பயந்து வாழறதும் அவன் கையில தான் இருக்குது. நம்ம சொல்லிலாம் நடக்க போறது கிடையாது, இந்த கற்பனை விஷயத்துக்கெல்லாம் நான் போறது கிடையாது. சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி ஐயா? சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி? சிறந்த வாழ்க்கைன்றது அவங்க சிறந்த வாழ்க்கை வாழறாங்களா இல்லையான்னு அவங்க கணவன் மனைவிக்கு தான் தெரியும், உனக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அப்போ ஊருக்கு அப்புறம் எப்படி தேவையில்லை? அவங்க மனநிலையோடு வாழறதுதான் அதுதான் வாழ்க்கை. சரிங்க, ஆத்மானக்கம். ஆத்மானக்கம். சரணம் சரணம்.